எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு எவ்வளவு பொய் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் மத்திய அரசு ஒரு அங்குலம் கூட பின்வாங்காது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஓட்டு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் கட்சி குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்தை விமர்சித்து வரும் ராகுல்காந்தி இதுகுறித்து தம்முடன் விவாதம் நடத்த தயாரா என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினாா்.